வழியா நிம்பாசா சிட்டி ஜிம்முக்கு வந்தாச்சு. இது ஜிம் பேட்ஜை ஜெயிக்க வேண்டிய நேரம். சோ இதுதான் நிம்பாசா ஜிம்மா? ஆமா. ஒவ்வொரு நாளும் புது சகசமே, சவால் ஒவ்வொன்றாய் நம் வழி வருமே, நம் இருவரும் இணைந்தே எதிர்கொள்வோம் அறிந்தே. Enter Elesa, electrifying gym leader. ஆஷோட 4th யூனிவர்ஸ் ஜிம் பேட் சவாலுக்கு நிம்பாசா சிட்டிக்கு வந்தப்போ நம்ம ஹீரோஸ் மறுபடியும் பியாங்காவை மீட் பண்ணாங்க. இங்க பாரு, நான் ஜிம் பேட்டில் பண்றதுக்காக தான் நிம்பாசா சிட்டிக்கு வந்தேன். அப்படியா? நானும் அதே காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் முதல்ல போறேன். இங்க பாரு, நான் உனக்கு முன்னாடி அப்பாயின்ட்மெண்ட் வாங்கிட்டேன். ஆனா நான் தான் ஜிம்க்கு முதல்ல வந்தேன். நீங்க சண்டை போடாதீங்க, இந்த விஷயத்தை எல்லாமே ஜிம் லீடரே பாத்துப்பாரு. அது சரி, இந்த நிம்பாசா சிட்டியோட ஜிம் லீடர் யாரு? பேர் தானே எனக்கு தெரியும். அவங்க பேரு எலிசா. அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆன சூப்பர் மாடல். எலிசா ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க ஒரு சூப்பர் மாடல் அண்ட் ஜிம் லீடர். கரெக்ட்டா சொல்லணும்னா அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார். சரி போலாம், வாங்க. கதவு லாக்கா இருக்கு. நீ All right, அடுத்து வரப்போற ஃபேஷன் மாடல் ஃபேஷன் உலகத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அது மட்டும் இல்லாம நிம்பாசா சிட்டியோட ஜிம் லீடர் அவங்க, எலிசா. எலிசா, நீங்க வந்து ஜெயிக்கணும். Come on. நம்பவே முடியல. எலிசா, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அழகா இருக்காங்க. என்னோட கண்ண என்னாலயே நம்ப முடியல. ஒரு பிக்கச்சுவா, நான் இவ்ளோ பக்கத்துல பாத்ததே இல்ல. வாவ், நீ ரொம்ப அழகா இருக்க. இது உன்னோட பிக்கச்சுவா? ஆமா, என் பேரு ஆஷ். ஹாய், என் பேரு ஐரிஸ். என்னோட பேரு சைலன். என் பேரு பியங்கா. நான் நிம்பாசா சிட்டிக்கு போயிருந்தேன். அந்த டோர் லாக் ஆயிருந்தது. நான் உங்களை சேலஞ்ச் பண்ண வந்திருக்கேன். அப்ப ரெண்டு பேரும் பேட்டில் பண்ண தான் வந்திருக்கீங்களா? அப்ப சரி, இந்த ஃபேஷன் ஷோ முடிஞ்சதும் உங்க எல்லாரையும் நான் ஜிம்ல மீட் பண்றேன். கண்டிப்பா. இது என்ன? நம்ம பேட்டில் ஃபீல்ட் போறதுக்கு இத யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதேதான், நான் கூட இத பத்தி கைட் புக்ல படிச்சிருக்கேன். இதுல வந்தது ரொம்ப ஜாலியா இருந்தது. உங்களை நிம்பாசா சிட்டி ஜிம்முக்கு வரவேற்கிறேன். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. போறேன். உங்க ஜர்னிய விட்டு நீங்க வெளியே வந்தப்ப எவ்வளவு எங்க இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? என்னோட கவலைக்கு காரணமும் அதுதான். இந்த ஜர்னி கண்டிப்பா உனக்கு ஒரு ஆபத்தா கூட அமையலாம். எனக்கு இத பத்தி இல்ல, கொஞ்சம் கூட கவலை இல்ல. ஒண்ணு பண்ணலாம் பியாங்கா, உன்னோட ஜர்னில நீ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு ஒரே வழி ஜிம் பேட்டில் தான். அதுவும் இங்க ஏன் இப்பவே? எப்படியோ நீ என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்கல. ரைட். அப்ப நீ எலிசா கிட்ட தோத்துட்டா என் கூட நீ வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்றியா? பதில் சொல்லு பியாங்கா. சரி ஓகே, எலிசா கிட்ட நான் தோத்து போயிட்டேனா உங்க கூட வந்துறேன். அவசரப்படாத, எதையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. ஏன்னா நீ ஒரு ஜிம் லீடர் கூட பேட்டில் பண்ண போற. ஆமா, நீ ஒருவேளை தோத்துட்டேனா நான் இந்த பேட்டில்ல கண்டிப்பா தோத்து போக மாட்டேன். பேட்டில் ஃபீல்டுக்கு அந்த டோர் வழியா தான் போகணும். என்ன
ஒரு சைடுல மொத்தம் மூணு போக்கிமோன் இருக்கும். ஏதாவது ஒரு சைடுல போக்கிமோனால கேம கண்டினியூ பண்ண முடியாம போனா பேட்டில் முடிவடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம சேலஞ்சஸ் மட்டும் தான் சப்ஸ்டிடியூஷனுக்கு அலவுட். ஜெப் ஸ்ட்ரைக்கா வின் பண்றதுக்கு வெளியே வா. ஓகே ஷார்மெட் வெளியில வா. அம்மா இது என்ன போக்கிமோன்? அது ஒரு ஷெல்மேட். அது அவளுக்கு ரீசன்ட்டா தான் கிடைச்சிருக்கணும். அவ ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஷெல்மேட் இது ஒரு ஸ்பெயில் போக்கிமோன். ஷெல்மேட்டால அட்டாக் பண்ணும்போது ஒரு ஸ்டிக்கி பாய்சன் ஆசிட வெளிப்படுத்த முடியும். அது அதோட ஷெல்ல க்ளோஸ் பண்ணி அதால டிஃபெண்ட் பண்ணிக்கவும் முடியும். ஆரம்பிக்கலாம். ஆல் ரைட் ஷெல்மேட் ஆசிட யூஸ் பண்ண. அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. கோஸ் இதோட ஸ்பீட பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? எனர்ஜி பாஷ். ஃப்ளேம் சார்ஜ். Oh, Shelmet, no! Double kick! Oh, Shelmet, Shelmet, I'm not able to battle. That's why Zep Strike will win. Hey! I'm going to die! I'm not able to battle. I'm going to concentrate. I'm going to go to the beat. Okay, Shelmet, I'm going to come. Flame charge. Huh? Double kick. Huh? Minchino? Minchino ala battle panna mudiyala. Adanal jaichathu Zep Striker. Oh no! Bianca jaichidvanu nenachene. Hey sir, romba strong a irukanga. Inno oru chance iruka. Okay, pick nice. 40 la jaichidu. Inda round na jaichi aganum. Who's that Pokemon? It's Shelmet! Okay, Big Knight, flamethrower use panna! Double kick! Vegama dodge panna, Big Knight! Alright, flame charge! Ippo, flamethrower! Flame charge use panna! Okay, big dash use panna. Onnoda big neck stronger da irukku. Ana inga adala pattadu. Big knight flame thrower use panna. Flame charge use panna. Final move kanna neru idu. Zep Striker wild charge use panna. பிக் நைட் அல பேட்டில் பண்ண முடியல. அதனால ஜெப் ஸ்ட்ரைக் அத வின். அப்படினா ஜிம் லீடர் எலிசா தான் வின் பண்ணிட்டாங்க. எலிசா! அப்படியே பியங்கா. ஆமா, அவ அவளோட அப்பாவோட வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அட ஆமாப்பா. நீ நல்லதா பேட்டில் பண்ண. ஆனா நம்ம டீல் தெரியும்ல? கொஞ்சம் இருங்கப்பா. நான் முதல்ல ஷெல்மெட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓ ஷெல்மெட், உனக்கு எதுவும் ஆகலல? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இது ஷெல்மெட் ஹீலர்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஐரிஸ், தேங்க் யூ சோ மச். நீ வீட்டுக்கு போறது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் என்ன சொல்றதுன்னே தெரியல. கிளம்புறதுக்கு தயாரா பியங்கா? நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம போக்கிமோன் சென்டருக்கு போலாம். ஜெப் ஸ்டைக்கருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது ரொம்பவே அவசியம். தேங்க் யூ நர்ஸ் ஜாய். ஷியர், எல்லாமே கண்டிப்பா சரியாயிடும். இது பிரேக் டைம். இங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண போறோம். சோ அதனால நாம கொஞ்சமா சாப்பிடலாமே. சாப்பாடா? சாப்பிட்டதும் எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்காக. சைலன்ட் தேங்க்ஸ். இது பிரமாதமா இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு. சைலன்ட் என்ன அளவுக்கு ஒரு நல்ல குக்னா, அவன் என்ன சமைச்சாலும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். இதுதான் நான் சாப்பிட்டதுலயே பெஸ்ட் சாண்ட்விச். இந்த சீக்ரெட்டுக்கு என்ன காரணம்னா, பொட்டேட்டோவும் ஆனியனையும் பெப்பரிக்கா போட்டு லைட்டா சாட்டே பண்ணதுதான். இன்னும் டேஸ்டா இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் மஸ்டர்ட் ஆட் பண்ணேன். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா அப்பா
நான் எப்படி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கியா? ஆமா, ஆனா ஆஷ் பியங்காவோட அப்பா போய் கன்வின்ஸ் பண்ணு. அவளை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நான் பேசணுமா? ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பியங்காவுக்கு இத தொடரணும்னு ஆசையா இருக்கு. அதனால அவளை அவ போக்குல விட்டா தப்பில்லையே. நான் சொல்றத கேளு. போக்கிமான் சென்டர்ல இவளோட போக்கிமான் எல்லாமே திடீர்னு காணாம போன மாதிரியே உங்க யாருக்காவது நடந்துருமான்னு எனக்கு கவலையா இருக்கு. இவளோட வாழ்க்கையில இன்னும் இவன் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. பியங்காவோட ஜேர்னிய தடுக்கணும்ன்றது என்னோட ஆசையே கிடையாது. ஒரு ட்ரெய்னர் க்ரோ ஆவறதுக்கு காரணம் அவனோட போக்கிமான் மட்டும்தான். ஆனா அதுக்கு முன்னாடி பியங்கா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பியங்கா நிறைய கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவளோட ஜேர்னியை ஆரம்பிக்கிறது தான் கரெக்டா வரும். எனக்கும் புரியுது. ஓகே, நாங்க கிளம்புறோம். இனி ஒண்ணும் பண்ண முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நீ அவர கன்வின்ஸ் பண்ணுவேன் பார்த்தா அவர் உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. நீ உன்னுடைய ஸ்பெஷல் டீமை வச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணு. பியங்காவோட அப்பாவும் அவருக்கு சின்ன வயசுல ஜேர்னி இருந்துச்சு தானே சொன்னாரு. என்னோட ஸ்பெஷல் டீம் மூவா? ஓ யா. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்க கூட ஒரு பேட்டில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். போக்கிமான் பேட்டிலா? ஆமா, அதுல நான் ஜெயிச்சேன்னா நீங்க பியங்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக கூடாது. வாவ், ஒருவேளை நீ தோத்து போயிட்டா என்ன பண்ணலாம்ன்றது மட்டும் சொல்லு. நீ எங்க இருந்து வர ஆஷ்? போட்டிக்கு ஒரு போக்கிமான் பேட்டில என்ன சேலஞ்ச் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்க ஆஷ்? என்னோட சின்ன வயசுல என்ன எல்லாரும் ரெட் மீட்டியா இருந்தா கூப்பிடுவாங்க ஆஷ். டர்மானிட்டன், உடனே வெளியே வா. கோ. உங்க அப்பாக்கு யாருக்குமே தெரியாத இன்னொரு சைடு கூட இருக்கு. ஆமா, அவருக்கு பேட்டில் பண்றதுன்னா அவ்வளவு ஆசை. உனக்கு பேட்டில் பண்ணணும் போல இருக்கா? ஓகே, நீயே பேட்டில் பண்ணு. All right, battle ஆரம்பிக்கட்டும். டெர்மானிட்டன், ஃப்ளேம் த்ரோயர் அட்டாக் பண்ணு. இப்படி தான் பேட்டில் பண்ணுவாங்க. மாஸ்டர் வாட், வாட்டர் கன் யூஸ் பண்ணு. ஃபோர் டாக்கிள். ஃபயர் பஞ்ச் வச்சு இன்டர்செப்ட் பண்ணு. வாவ், பியங்காவோட அப்பா ரொம்ப அருமையா பேட்டில் பண்றாரு. ரொம்ப அக்ரெசிவா நடிக்கிறாரு. ஷெல் பிளேட யூஸ் பண்ணு. கிப்போ ஆக்வா ஜெட் யூஸ் பண்ணு. ஃபயர் பஞ்ச் யூஸ் பண்ணு. அது வேல செஞ்சிருச்சு. இது நல்ல பேட்டில் ஆஷ். எப்படியாவது ஜெயிச்சிடு ஆஷ். சூப்பர், உன்னோட ஆஷ் வாட் ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஆனா ஆப்போனன்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி என்னோட ரெட் பிளாஷ் இன்னும் பலசாலி ஆயிடும். ஃபயர் பஞ்ச் யூஸ் பண்ணு. இப்போ ஃப்ளைட் சார்ஜ் அட்டாக். அவசியமே இல்ல. உன்னோட ஓகே, ஆஷ் வாட், ஆக்வா ஜெட் யூஸ் பண்ணு. டெர்மானிட்டன், ஃப்ளாப் பிளேட்ஸ் யூஸ் பண்ணு. ஆஷ் வாட்டல பேட்டில் பண்ண முடியல. டெர்மானிட்டன் தான் வினர். அதனால பியங்காவோட அப்பா தான் வின் பண்ணிருக்காரு. ரெட் ஃப்ளாஷ் டெர்மானிட்டன், நீ திரும்ப வந்துரு. ஆஷ் வாட் ரிட்டர்ன் ஆகு. ஆஷ் பேட்டில தோத்ததால அவன் பேலட் டவுனுக்கு மறுபடியும் போகணுமா? ஐரிஸ் நிறுத்து. நீ திரும்ப போக தேவையில்ல ஆஷ். ஜேர்னில ஆபத்திற்கும் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆஷ். ஆனா உன் கூட பேட்டில் பண்ணதுக்கு அப்புறம் என்னால நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க முடியுது. ஆஷ், நீ போக போற ஜேர்னில இன்னும் ஸ்ட்ராங்காவும் பலசாலியாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட ஜேர்னியும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறேன்.
ஆஷ் மத்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுற பியங்கா. நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆவேன்பா. நீ என்னோட பொண்ணாச்சு. அப்பா நீங்க தான் பெஸ்ட். இப்போ உனக்கு சந்தோஷமா பியங்கா? ஆமா. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம நான் இப்ப டெசர்ட் ரிசார்ட்க்கு போயிட்டு இருக்கேன். பை. உங்க எல்லாரையும் சீக்கிரமா பாக்குறேன். என்ன சொல்றா இப்படி திடீர்னு கிளம்பிட்டா? தேங்க்யூ டாடி. ஏ பொண்ணு எப்பவுமே இப்படிதான். இப்போ என்னோட கவலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்ல உன்னோட பேக நீ மறந்துட்ட. சோ பியங்காவோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஆஷ் யூ ஸ்டார்ட் பண்ணு. ஆமா. ஆஷ் நீ என்கூட பேட்டில் பண்ணனும்னு தானே வந்த? நாளைக்கு உன்ன ஜிம்ல பாக்குறேன். தெரிஞ்சிடும் அவன் ஜர்னியும் கண்டினியூ ஆகும்.